ஸோ நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுண்ட் பார் வந்து நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். டவர் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி தான் பண்ணியிருக்கோம். அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஹைட் வரும். இந்த அளவுக்கு வந்து ஹெவியான ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. ஜிப்ரானிக்கில் டவர் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னா எனக்கு முக்காவாசி ஹைட்டில் இருக்குது. ஸோ இது கவர்லாம் போட்டு இந்த அளவுக்கு இருக்குது, ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ ஹைட் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இன்னொரு மெயின் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சேஃப்டி பாக்ஸ், இதுக்குள்ளே தான் அந்த மெயினான பாக்ஸ் இருக்கும். தலைகீழாக இருக்குடா. அப்போ இதுதான் மெயின் பாக்ஸு, உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் போல. ஒரு ஆள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் லெஃப்ட்டுக்கு தனியாகவும் ரைட்டுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக் டவர் ஸ்பீக்கர் ஜிப்ரானிக் ஆக்டிவ் அப்படின்றதா இதோட நேமு. டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். அந்த உற்றாகரா இல்லை இது இருக்கா? ஒன்றும் இல்லை. வைக்கும் போதே லெஃப்ட் ரைட்டு கூட பார்க்காம வச்சிட்டேன் போல. இங்கடா ஸ்பீக்கர் இருக்கு, ஒயர் எதையுமே காணும். ஓ இதுக்குள்ள இருக்கடா. என்னடா இவ்வளோ பேட்டரி? மைக்குக்கெல்லாம் சேர்த்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க போல. பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆடியோ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு யூசர் மேனுவல்லாம் இந்த மாதிரி தான் வரும், ஸ்கேன் பண்ணி நம்ம தான் பார்த்துக்கணும். அண்ட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே மைக்குக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, ரிமோட்டுக்குன்னு ஸ்பெஷலாக பேட்டரி கொடுக்கல. அண்ட் ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க. கரோக்கியெல்லாம் நீங்கள் பாடணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நம்மளுமே ட்ரை பண்ணுவோம் வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு மைக் இருக்குது, ரெண்டா மாமி அப்படின்றவங்க. டென்டடாங்கிற மாதிரி வருது, வேறு லெவலில் இருக்குடா. டச்சில் கொடுத்துருக்காங்க, அப்படியே காப்பி பண்ண மாதிரி அப்படியே இருக்கேன். ஒரு வழியாக செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு, ரெண்டு மூணு நாளாக யூஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற வீடியோ எடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் வேறு இடத்துக்கு நவுத்தி வைக்கிறது தான் மிகப்பெரிய பாடாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, சைடில் நவுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டிவியை விட இவ்வளோ பெருசாக இருக்கே நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டிவி எப்பயுமே டேபிளில் இருக்கும், அண்ட் வால் மவுண்ட் பண்ணியிருப்போம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செட்டப்பாக லுக்கு பார்க்குறதுக்கு ரியலாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷில் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ட்விட்டர் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க, என்ன மோடில் இருக்குது, எவ்வளோ வால்யூம் வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் பக்கத்தில் இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான டச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிப்ரானிக் அப்படின்ற ஒரு சின்ன லோகோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் டால்பி ஆடியோ அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டவர் ஸ்பீக்கரில் டால்பி ஆடியோ வராது. இவங்க சொல்கிறது இந்தியன் பிராண்டில் ஃபஸ்ட் டைமாக டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அண்ட் மோஸ்ட்லி இதை தரையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதை தாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நாலு புஷ் மாதிரி வந்து டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பாட்டம் மட்டும் ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸுமே லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈத்தர்நெட் பின் மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடிக்கடி இதை கழட்டி கழட்டி மாற்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பின் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி உடஞ்சது அப்படின்னா நம்ம வேறு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்றதும் டவுட் தான். ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஃபிக்ஸ்டாக மாட்டி வச்சுக்கோங்க, அடிக்கடி கழட்டாதீங்க. அண்ட் மற்ற போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பென்ட்ரைவ் மாட்டி சாங் கேட்கறதுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட்டும் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும்போது எல்லாமே டபுள் டபுள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்விட்டர் ஏரியா வந்து 1 inch வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே வருது. மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது 5.2 inch லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்பீக்கரும் ரைட் சைடில் ரெண்டு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவர் ஸ்பீக்கரும் பிடிக்கும். ரீசன்,
ரெண்டு சப்வூஃபர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, 8-inch சப்வூஃபர். ஸோ சவுண்ட் அவுட்புட் வர்றதுக்கான அந்த ஏர் வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக RWS அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் 170 வாட்ஸும் ரைட் சைடில் 170 வாட்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக 340 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ஜிப்ரானிக் அப்படின்னாலே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லாயிருக்கும்ப்பா, பட்ஜெட்டில் கொடுப்பாங்க, மெட்டீரியல் குவாலிட்டி ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் இப்போ வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸு, இப்போ வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இதோட இந்த ஸ்பீக்கரோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துலலாம் கோல்டு பிளேட்டரில் வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறது கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக எல்லா கண்ட்ரோலுமே பண்ணிக்கலாம். இங்கிருந்து இன்புட் சேஞ்ச் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, முக்கியமாக இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிவியில் ப்ளூடூத் இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை HDMI கேபிள் மூலியமாக டைரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவலைசர் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்குறீங்க, வாய்ஸ் நல்லா அதிகமாக வேணும், நியூஸ் பார்க்குறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க, உள்ளே பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்குது. மைக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் கிட்டத்தட்ட 4 கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக மைக்கோட வால்யூமை ரைஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறதுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஸோ எக்கோ அப்படின்னாலும் நம்ம எல்லாருக்கும் தோன்றது கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் ஷோ எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எக்கோ வச்சிருப்பாங்க. இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்வது லவுடோனி டெக் சேனல், அந்த மாதிரி வந்து நம்ம பேசிக்கலாம். நெக்ஸ்ட் ரிவர்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரூமுக்குள்ள சவுண்ட் வந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. செல்வி கிருஷ்ணவேணி யாராச்சும் இருக்கீங்களா? கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமானு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டியூன் அப்படின்னே இருக்கு, சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாய்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணி பண்ண முடியுது. 1 2 3 3 2 1 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராஜ் டிவி. சவுண்ட் குவாலிட்டியை பத்தி பேசுறது முன்னாடி எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. Fire spreading all around the room. The world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது ப்ளஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெகுலராகவும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் சவுண்ட் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சவுண்ட் பார் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், குறிப்பாக சோனி எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஜிப்ரானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார் கூட சேட்டலைட் ஸ்பீக்கர் பேக் சைடில் வைக்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெகுலராக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3D எஃபெக்ட் வந்து நமக்கு பேக் சைடில் வைக்கும் போது தான் அந்த ஃபீலே கிடைக்குது. ஸோ டவர் ஸ்பீக்கர் 2-3 நாளாக கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது பேஸில் வர இருக்கீங்க அப்படின்னும்போது இந்த 2 சப்வூஃபரும் வேற லெவல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். வீடே வந்து அதிருது, பெரிய ஹாலாக இருந்தாலும் கூட சவுண்ட் வந்துட்டு செம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி மிட்டுக்கு தனியாக கொடுத்துட்டு ட்விட்டருக்கு தனியாகலாம் கொடுத்துருக்கனால சவுண்ட் செப்பரேஷனுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ இதில் ஒரு சின்ன குறையாக தோணுது என்ன அப்படின்னா, எனக்கு நார்மலாக பெருசாக இருக்குது சூப்பர் அப்படின்ற மாதிரி தோணும், இன்னொரு சிலருக்கும் ஸோ பெருசாக வாங்கணும்னு நினச்சி வாங்கிடுவீங்க. பட் சின்ன ரூமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சவுண்ட் பார் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டேபிளில் வைக்கிறதுக்கோ இல்லை வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். மற்றபடி பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, அந்த வேற லெவல் சவுண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செம சூட்டபுளாக இருக்கும் இது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் 26,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கூட வாங்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.